श्रीमान वेंकटनाथार्य कविताकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाग्वृत्ति पर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देह प्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। புறத்தாழ்வானுடைய ஸ்ரீஸ்தவத்தில் இன்றைய தினம் கடைசி ஸ்லோகமான 11வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க போகின்றோம். யஸ்யாஹ் கடாக்ஷ வீக்ஷாக்ஷண லக்ஷம் லக்ஷிதா மகேஷாஸ்யு ஸ்ரீரங்கராஜ மகிஷி தாமபி சாமாம் அபிவீக்ஷதாம் லக்ஷ்மி. ஆழ்வானுடைய ஸ்லோகங்கள்லாம் கம்பீரமானவை. ஆழ்வான் பண்ற பிரார்த்தனை எல்லாம் அப்படியே மனசு அப்படியே உருக்கிடும். அந்த மாதிரி பிரார்த்தனைகள் சிரங்கநாச்சியார் இடத்துல, ரங்கநாயகி தாயார் இடத்துல கடைசியில ஒரு பிரார்த்தனை வைக்கிறது. யஸ்யா கடாட்ச வீட்சாட்சண லட்சம் லட்சிதா மகேசாஸ்யு ஸ்ரீரங்கராஜ மகிஷி தாமஹமபி வீட்சதாம் லக்ஷ்மீஹி. ஸ்ரீரங்கராஜ மகிஷி லக்ஷ்மீஹி மாமபி வீக்ஷதாம் என்று பிரார்த்தனை பண்ணுறோம். என்னையும் கடாட்சிக்கட்டும் என்பதாக தாயார் இடத்துல பிரார்த்தனை. தாயாருடைய கடாட்சம் இல்லைன்னாக்கா லோகத்துல எந்த நல்லதும் கிடைக்காது. எதுவுமே நல்லதுன்றது நடக்காது போயிடும். அதுக்காக தான் தாயாருடைய கடாட்சம் வேணும்னு சொல்றது. ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற ரங்கநாயகி தாயாரே, நீ என்னையும் ஒரு க்ஷணம் பார்க்கட்டும், நீ என்ன கடாட்சிக்கணும்னு பிரார்த்தனை. உம்முடைய தாயாருடைய கட்டாட்சத்துக்கு என்ன ஏற்றம், அது முன்ன சொல்லாத இது சொல்ல முடியுமா? என்ன பார்க்கணும்னு சொன்னா என்னத்துக்கு பார்க்கணும்னு கேட்போமே. அதுக்காக சொல்ற கட்டாட்ச வீட்சாட்சண லட்சம் லட்சிதா மகேஷாஸ்யு. எஸ்யாக விராட்டியினுடைய மகாலட்சுமியினுடைய ரங்கநாயகி தாயாருடைய கடாட்ச வீக்ஷாட்சண லட்சம் லட்சிதாக. கடாட்ச வீக்ஷாட்சணம் க்ஷண லட்சம் லட்சிதாக. தாயாருடைய கடாட்சம் எப்பவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு க்ஷணம், ஒரு இறை பொழுது தாயாருடைய கடாட்சம் நம்ம மேல இருந்ததுன்னாக்கா அதுவே போர்மா. அது என்ன ஆகும்னா, லக்ஷிதா மகேஷா சிஹூன்னு அப்படி ஒரு க்ஷணகாலம் தாயாருடைய கட்டாட்சத்தை பெற்றவர்கள், கடைக்கண் பார்வைக்கு இலக்கானவர்கள் மகேஷா சிஹு மகேசனாக ஆயிடுவார்கள் என்று சொல்றார். மகேசன்ற சப்தத்துக்கு அர்த்தம் பெரிய செல்வந்தராக ஆயிடுவார்கள் சொல்ல சொல்றதுதான் அர்த்தம். அதுக்கு எந்த செல்வன்ற வார்த்தையை சொல்லல. ஒரே ஒரு க்ஷண காலம் தாயாருடைய கட்டாட்சம், ஸ்ரீரங்கநாயகியினுடைய கட்டாட்சம் இருந்துருத்தோம்னாக்கா அவ மகேசனாக ஆயிடுவா, பெரும் செல்வந்தராக ஆயிடுவா, பெரிய பெரிய பதவியை அடைந்தவர்களாக ஆயிடுவார். அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய திவ்ய மகிஷியான ரங்கநாயகியினுடைய கட்டாட்சம், மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் என் மேல விழட்டும். அந்த கட்டாட்சத்தினால நானும் கிருதார்த்தனாவேன் என்ற பிரார்த்தனை. லோகத்துல நாம பாக்குறோம்,
இவெல்லாம் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பது ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லுகிறோம். தாம் அதுல பார்த்தோம்னாக்க இந்த ஊர்ல யாரா பெரிய பணக்காரர், இந்த தேசத்துல யாரா பணக்காரர், இந்த கண்டத்துல யார் பணக்காரர், இந்த லோகத்துல பூமியிலேயே யார் பெரிய பணக்காரன், இப்படி எல்லாம் இவெல்லாம் ஏதோ ஒரு அளவுகோலை வச்சுண்டு ஒரு யாத்திரிக்க வச்சுண்டு இவெல்லாம் பணக்காரன் பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் மகேஸ்வரன்னு சொல்லி சொல்றா. இவாளை காட்டிலும் இன்னும் விசேஷமாக சொல்லப்படுறவ அட்ட திக்பாலக்காளாக இருந்திருக்கிற தேவதைகள் தான். அவள்லாம் இன்னும் பெரிய ஐஸ்வர்யத்தை உடையவர்களாக அல்ல. அவள்லையும் இந்திரனுக்கு தேவதைகள் எல்லோருக்கும் அதிபதியாக இருக்கும் ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்திரனை மகேஸ்வரனாக கொண்டாடுகிறார். இந்திரன் மாத்திரம் இல்ல, இப்படி பெருமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிற தேவர்கள் எல்லாருமே கூட பிரம்மாவை அண்டிதான் இருக்கா. ஆகையால பிரம்மாவுக்கு மகேஸ்வரத்துவம் வருதுன்னு சொல்லி சொல்லலாம். இப்படி லோகத்துல பார்த்தோம்னாக்க யார் யாரெல்லாம் பெருமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்காளோ அவ மொத்த பேரும் அந்தந்த ஸ்தானத்தை அடைந்து பெருமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறவா எல்லாருமே மகாலட்சுமியினுடைய கட்டாட்சத்தினாலதான் அந்தந்த ஸ்தானங்களை பெறுகிறார்கள். பத்மயோனி ரிதம் பிராப்பிய பட்டன் ஸ்தோத்திரம் ததக்ரமாத் திவ்யஞ்ச ஷாட்குணைஸ்வரியம் தத்பிரசாதாச்ச லப்தவான். பிரம்மாவே சொல்ற மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரத்தை பக்தியோட அனுசந்தானம் பண்ணதுனாலதான் எனக்கு இந்த பிரம்ம பதவி கிடைச்சதுன்னு சொல்ல சொல்ற. இது பிரம்ம புராணத்துல சொல்லியிருக்கப்பட்ட ஒரு விஷயம். பிரம்மாத்யாஸ்ச சுராஸ்தர்வே முனயஸ்ச தபோதனாக ஏதந்தே தொத்பதச்சாயாம் ஆசிரித்த கமலேஸ்வரி. கமலேஸ்வரின்னு தாயார் மகாலட்சுமிய பார்த்து சொல்லி சொல்ற. ஏதந்தே தொத்பதச்சாயாம் ஆசிரித்தன் மூன்று லோகத்திலையும் யார் யாரெல்லாம் சிறப்பு பெற்றவர்களாக சொல்லப்படுகிறார்களோ பிரம்மா இந்திரன் முதலானவர்கள் எல்லோருமே தாயாருடைய திருவடி தாமரைகளை ஆசிரியத்துதான் திருவடி நிழல்ல ஒதுங்கிதான் அந்த பெருமையை பெறுகிறார்கள் என்று சொல்றேன். இப்படி தாயாருடைய கட்டாட்சம் எப்பேற்பட்டவனையும் ஒரு உத்கிருஷ்டமான மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கும்படியாக பண்ணிவிடுகிறதுன்றது நிதர்சனம் பார்த்துருக்கோம். அதனாலதான் இந்த இடத்துல ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற மகாலட்சுமி இடத்துல தாயார் இடத்துல உன்னுடைய கட்டாட்சம் ஒரே ஒரு க்ஷணம் என் மேல விழுந்தா போறோம், அதுதான் எனக்கு ஓணும். இங்கு சொல்லக்கூடிய மகேசத்துவம் கட்டாட்ச வீட்சாட்சண லட்சம் லட்சிதா மகேசா சிஹு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சா மாமபி வீட்சதாம் லக்ஷ்மிக்க இந்த பிரகரணத்தை கொண்டு அர்த்தம் சொல்லச்சு. உன்னுடைய ஒரு க்ஷண கட்டாட்சத்தினால ஒரே ஒரு பார்வை ஒரே ஒரு க்ஷணம் விழுந்ததுனால எத்தனையோ பேர் மகேசா மகேஸ்வரர்களாக ஆவார்கள். அப்பேற்பட்ட உன்னுடைய கட்டாட்சம் எம்மேலையும் விழட்டும்னு பிரார்த்தனை பண்ணேர்னாக்க தானும் மகேசனாக ஆகணும்ன்றத மனசுல வச்சுட்டு தானே பிரார்த்தனை பண்ணேர்னு அர்த்தம் சொல்லணும். இதுதானே இந்த பிரகரணத்துக்கு இந்த கான்டெக்ஸ்டுக்கு
சொல்லக்கூடிய அர்த்தமாது. ஆழ்வான் பிரார்த்திக்கிற மகேஸ்வரத்துவம்ன்றது என்னன்றதை பார்க்கணும். ஆழ்வான் லக்ஷ்மி கட்டாட்சத்தை விரும்புற, லட்சுமி கட்டாட்சத்தை விரும்புறதுன்றதுனால நம்ம மாதிரி பெரிய பணக்காரன் ஆகணும், புகழோட இருக்கணும்னு இதெல்லாம் ஆசைப்படுறவர் இல்லை ஆழ்வான். ஆழ்வானுடைய வைபவத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நாம் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின். குறத்தாழ்வானுடைய அனுகிரகம் இருந்தா போருன்ற அமுதனர். மொழியை கடக்கும் பெரும்புகழான் ஆழ்வான் சிவத்தாங்க மிஸ்ரருடைய பிரசித்தி எப்பேற்பட்டது. எதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு சொல்ற மாதிரி வாக்குனால சொல்ல முடியாத அளவு பெருமை பெற்றவர் அவர். அப்பேற்பட்ட ஆழ்வான் தாயாரிடத்துல பிரார்த்தனை பண்ற, நீ ஒரே ஒரு நிமிஷம் ஒரு கணம் என்ன கட்டாட்சிக்கணும்னு, தானும் மகேஸ்வரனாக ஆகணும்னு சொல்லிட்டு லோகத்துல இருக்கிறவாழ மாதிரி இந்திர பதவி வேணும்னோ பிரம்ம பதவி வேணும்னோ இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை விரும்பி அவர் பிரார்த்தனை பண்ணல. மகேசாசிவன்னு சொல்ற அவர் பொன்வெட்டில எரிந்தவர். எம்பெருமானார் நியமிச்சிட்டார்ன்றதுக்காகவே கூரத்திலிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் போறார். தேவிகளும் கூட வர ஸ்ரீரங்கத்துல போக போற வழியில ஒரே இருட்டா இருக்கு. ஐயோ ரொம்ப பயமா இருக்கு, இருட்டா இருக்கு. என்ன மடியில கனம் இருந்தாதான வழியில பயம் இருக்கணும்னு தேவிகள் பாவம் ஆழ்வான் நித்தியம் அமுது செய்கின்ற பொன்வெட்டில மடியில வச்சுருக்கு. அந்த ஊர்ல போனா என்ன பண்ண முடியும், யாராத்துல போய் இலைய கேட்க முடியும், என்ன பண்ண முடியும்? ஆழ்வானுக்கு அமுது செய்வதற்கு இந்த பொன்வெட்டில மாத்திரம் நாம நிச்சயமா சாட்டுன்ற இந்த பாத்திரத்தை எடுத்து போவோமேன்னு எடுத்து போறோம். அவள் மடியிலேருந்து வாங்கி அந்த தூரம் எரிந்தவர் ஆழ்வான். பிரிய ஐஸ்வர்யத்தோட இருந்த ஆழ்வான் உஞ்சவருத்தி பண்ணி ஸ்ரீரங்கத்துல இருந்து கொண்டு எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணவர். அப்பேற்பட்ட விரக்தாகிரேசரர். அவர் போய் ஸ்ரீரங்கநாச்சியாரிடத்துல மகேசாசுன்ற மாதிரி தாம் பிரிய ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவேறன்னா, இந்த நாம உலக இயல்புல சொல்லக்கூடிய செல்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணுவேறன்னா அவர் விஷயத்துல இதெல்லாம் ஒரு பொருட்டாவே இருக்காது. அப்போ அவர் பிரார்த்தனை பண்றது என்னன்னா கைங்கரியஸ்ரீ. அந்த கைங்கரியஸ்ரீனால தான் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக திகழ வேணும் என்பதுதான் பிரார்த்தனை பண்ற. திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதனால தான் அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்துல அதிபதியாக இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ற. மே நமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்து கஜேந்திராழ்வான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்ன்றதுக்காக அந்த குளத்துல இறங்கி தாமர புஷ்பத்தை பறிக்கிறார். அப்போ கரங்குள கலங்கின காணவர் வேடத்தை முதல்ல பிடிச்சுன்றது எத்தனையோ ஆயிரம் வருஷ காலம் பிரயத்தனப்பட்டு பார்த்திருக்கு. அந்த முதலையினுடைய பிடியிலேருந்து வெளில வர முடியல. அப்ப ஆதி மூலமேன்னு
பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி பெருமாளை சொல்லி கூப்பிடுறேன், பெருமாள் அனுகிரகம் பண்றேன். விஷ்ணு புராணத்துல சொல்லச்சு, சத்து நாகவர ஸ்ரீமான் என்கிற கஜேந்திர ஆழ்வன ஸ்ரீமான் சொல்ற. இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி ஆகுமோ தெரியாது. தன்னுடைய சத்தையே இருக்குமா இருக்காதான்ற ஒரு நிலையில இருக்கிற ஒரு கஜேந்திர ஆழ்வனை பார்த்து ஸ்ரீமான் சொல்றாருன்னா அதுக்கு தாத்பரியம் என்னன்னு பார்க்கணும். கைங்கரிய ஸ்ரீய உடையவராக இருந்திருக்கு. அவருடைய பிரார்த்தனை எல்லாம் எத்தனை எத்தனையோ நாளா பெருமாளுக்கு விடாத சமர்ப்பிச்சிருக்கிற புட்பத்தை இன்னைக்கு இப்ப முடியாத சமர்ப்பிக்க முடியாத போயிட போறதுன்ற ஒரே ஒரு துக்கம்தான். அதுக்காக தான் பெருமாளை பிரார்த்தனை பண்ற, கைங்கரியத்துக்காக தான் பிரார்த்தனை பண்ற. பரித்தியக்தா மயாலங்கா மித்ரானுக்கு தனானிச்சான்னு லங்கைஸ்வரியத்தெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய நண்பர்கள் பசங்க மனைவிமார்கள் எல்லாரையும் விட்டுட்டு ராமனிடத்துல சரணாகதி பண்றதுக்காக வர்றார் கிருஷ்ணர். அவரை பார்த்து வால்மீகி சொல்றார் அந்தரிட்சகத ஸ்ரீமான் என்று. ஸ்ரீமானா உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல ஸ்ரீன்னு சொல்லக்கூடியது என்ன உண்டோ எல்லாவற்றையும் இழந்து வரவர் விபீஷணர். அவரை பார்த்து ஸ்ரீமான் சொல்ற அதற்கு தாத்பரியம் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும், ராமனுக்கு விரோதியாக இருந்திருக்கிற ராவணனோட சம்சர்க்கம் இனி ஒரு க்ஷணமும் கூடாது என்கிற எண்ணத்தோடு இருந்திருக்க. இங்கேயும் அந்த கைங்கரிய ஸ்ரீயை தான் சொல்லி சொல்றாரு. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்ற ராமர் 14 வருஷம் காட்டுக்கு எழுந்தருளுகிறார். ராமருக்காவது தசரதர் இட்ட கட்டளை இது, தசரதருடைய வாக்கு பொய்யாக கூடாதுன்றதுக்காக 14 வருஷம் காட்டுக்கு எழுறு. சீதா பிராட்டி ராமர் எங்க இருக்கிறோ அந்த இடத்துல இருக்கிறது தான் பத்னிக்கு உத்தமமானபடினால ராமரோட போற. இதெல்லாம் இவா ரெண்டு பேர் காட்டுக்கு போறதுல ஒரு தப்பும் இல்லை. என்னத்துக்காக லக்ஷ்மணர் இவாளோட வரணும்? இவா ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணுவதற்காக தான். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதஷ்டத்தை நீங்க மூச்சின்றிருக்குச்சையும் தூங்கின்றிருக்குச்சையும் எல்லா சமயத்திலையும் உங்க ரெண்டு பேருக்கும் நான் கைங்கரியம் எல்லா விதமான கைங்கரியமும் பண்றேன்னு சொல்றேன். அதனால லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன, லக்ஷ்மியோட கூடி இருக்கிறவர். எந்த லக்ஷ்மி? கைங்கரிய லக்ஷ்மி. அந்த கைங்கரிய லக்ஷ்மியோட சேர்ந்திருக்குவ. அதனால இந்த இடத்துல ஆழ்வான் பிரார்த்தனை பண்றது கைங்கரிய ஸ்ரீயதான். அந்த கைங்கரிய ஸ்ரீனால அந்த கைங்கரிய ஸ்ரீய பெறணும்னாலும் கூட தாயாருடைய கட்டாட்சம் வேணும், மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் வேணும், ஸ்ரீரங்க நாச்சியாருடைய கட்டாட்சம் வேணும். ஒரே ஒரு க்ஷணம் ரங்கநாச்சியார் நம்மளை சேவிச்சா போறோம், நம்மளை கட்டாட்சிச்சா போறோம். இன்னைக்கு நல்ல நாள், பிளவ வருஷ பிறப்பு. இந்த வருஷ பிறப்பு தினத்தன்று ஆழ்வானுடைய பிரார்த்தனையை தான் நாம்களும் தாயாரிடத்துல வைக்கிறோம். எஸ்யாஹ் கடாட்ச வீட்சாட்சண லட்சம் லட்சிதா மகேஷா பிரியகுமார். ஆழ்வான் மாதிரி நாம் கைங்கரியத்தை மாத்திரம் விரும்புறவர்கள் இல்லை. உண்மை நம்ம மனத்தை தொட்டு பார்த்துக்கணும், ஒவ்வொருத்தரும் பார்த்து நினைச்சு பார்த்துக்கணும். எத்தனையோ புகழையும் பொருளையும் பொன்னையும் பொருளையும் புகழ் என்று பலவற்றை விரும்புகிறவர்களாக தான் நாம் இருந்துட்டு இருக்கோம். எதெல்லாம் சிறப்புன்னு நாம் நினைக்கிறோமோ
அவ எல்லாம் தாயாருடைய கட்டாட்சத்தினாலதான் வருது. இன்றைய தினத்துல ஆழ்வானுடைய சீதோக்திய சொல்லி மகாலட்சுமிய நாம நினைச்சமானாலே போறோம், தாயாருடைய கட்டாட்சம் நம்ம மேல கட்டாயம் விழும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாம்களும் பகவத் கைங்கரிய தனியாக ஆகலாம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. தாயாருடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா இந்த நல்ல நாள்ல தாயாருடைய கட்டாட்சம் நம்ம மேல விழருது, நமக்கு சகல விதமான க்ஷேமங்களும் இருக்கும். அதுதான் விசேஷம் இந்த இடத்துல. ஆழ்வானுடைய சீசூக்திய அடியொற்றி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அத்தத்ராணவிரதிபிரமதா சார நீலாம்பூமாகி அம்போஜானாம் மிஷதாம் அந்தரங்கைரபாங்கை யஸ்யாம் யஸ்யாம் திஜி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதீயாஹ தஸ்யாம் தஸ்யாம் மஹமஹமிகே தன்வதே சம்பதோகா. என்ன அற்புதமான ஒரு விஷயம், ஆர்த்தரக்ஷணம் பண்றதே தீட்சை தாயார். அப்படிப்பட்ட தீட்சையோடு இருந்திருக்கிற தாயார் அமிர்தத்தை வருஷிக்கிற மாதிரி தாமர புஷ்பத்துக்கு சதரிசமான கட்டாட்சங்களால எந்தெந்த திக்குல பார்க்கிறாளோ அந்த திக்கெல்லாம் சம்பத்தெல்லாம் அகமகமிக்கையான்னு நாமுன்னு நாமுன்னு எல்லாம் ஓடுகின்றன, கூட்டம் கூட்டமாக ஐஸ்வர்யங்கள்லாம் ஓடுகின்றன என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த தாயார் திரும்பி நம்ம பக்கம் கட்டாட்சத்தை செலுத்திட்டாள்னாக்க எல்லா ஐஸ்வர்யமும் நம்ம இடத்துல வந்து காமா கமல நிலையே சித்திர மாம்நாய வாஞ்சாம் சூடா பீடம் தவ பதயுகம் சேதசா தாரயந்தா தவ பதயுகம் சேதசா தாரயந்தா. தாயாருடைய திருவடிய சம்பூர்ணமான பக்தியோட தரிக்கிறவர்கள் அவள்லாம் சத்ரச்சாயாமரஸ்வேரபாஸ்வாஹாசப்தசிரவணமுதிதாஸ்ரக்விணசஞ்சரந்தி. தாயாருக்கு எதிரையே தாயாருக்கு மாத்திரம்தான் வெண்கொடை எல்லாம் இல்லை, எனக்கும் வெண்கொடை இருக்கு, எனக்கும் சாமர விசரவாள் இருக்கா என்று இவாளும் பெரிய விபவத்தோடு திகழ்கிறார்கள் என்று சொல்றாங்க. அதை பார்த்து தாயார் சந்தோஷப்படுறாளாம், அதுதான் இங்க விசேஷம். தனக்கு இருக்கிற விபவம் மொத்தத்தையும் நமக்கும் கொடுத்து தாயார் சந்தோஷப்படுறாங்க. நாமெல்லாம் எதை எதை விபவம்னு நினைக்கிறோமோ அது மொத்தத்தையும் தாயார் கொடுக்குற. நம்மளுடைய வைராக்கியத்தினால உலகத்திலே நாம் அனுபவிக்கிற சுகங்கள் இதை சுகமாகவே பாவிக்காமல் சிவிகுண்டத்தில் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் கணக்கு நமக்கு இருந்ததுன்னாக்க அந்த மோட்சைஸ்வரியத்தையும் தாயார் தான் கொடுக்குறாங்க. தாயார் கொடுக்காதது எதுவுமே கிடையாது. ஆகையால நாம எல்லாம் இந்த நன்னாளில் பிரார்த்தனை பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், சிரங்கநாச்சியாருடைய கட்டாட்சம் ஒரு க்ஷணமாவது நம்ம மேல விழணும். அந்த கட்டாட்சத்தினால பகவத் பாகவத ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு சக்தியும் அந்த கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய தனதான்ய சமிருத்தியும் நமக்கு வர வேண்டும்னு தாயாரிடத்துல பிரார்த்திக்கிறோம்.
இந்த பிரார்த்தனைய நமக்காக ஆழ்வான் அன்னிக்கை பண்ணிட்டேன். அதை இந்த நல்ல நாள்ல நாம் தேவிக்கிறோமே, இது நமது பாக்கியம். கோல்விழு காட்டாலேன்னு சொல்ற, நாம எதுவும் பிளான் பண்ணி இன்றைய புதன்கிழமை வருஷப்பிறப்பு பெற போறது, அன்னைக்கு ஸ்ரீஸ்தவம் முடிக்க போறோம்னு எல்லாம் பண்ணல, அது தானா வந்து சேர்ந்திருக்கு. இப்படி அந்த ஸ்ரீஸ்தவத்துல 11 ஸ்லோகங்கள்னால தாயார் இடத்துல ஆழ்வான் பிரார்த்தனை பண்றார். ஆரம்பத்துல ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாத் என்று முதல்ல பிரார்த்தனை பண்ற, தாயாரிடத்திலேயே மங்களம் உண்டாகட்டும் என்பதுதான் பிரார்த்தனை. பெருமாள் பண்ணுகின்ற சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் கூட தாயாருடைய அபிப்பிராயத்தை முன்னிட்டு கொண்டுதான் சொல்றேன். எஸ்யா வீட்சமுகம் ததிங்கித பராதீனோ விதத்தேகிலும் கிரீடையங்கலு நான்யதாஸ்திரதான் சாதைகரஸ்யா தயார். பெருமாளும் தாயாரும் சேர்ந்துண்டு பண்ற காரியம்தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள். அவ ரெண்டு பேருக்குமே எல்லா சமயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் ஒத்த கருத்துக்கள் இருக்கின்றன. ஆர்த்த ரக்ஷணத்துல நம்மள மாதிரி சிரமப்படுறவாள ரக்ஷணம் பண்றதுல ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் இருக்கின்றது என்பதுதான் முக்கியமான விஷயம். அதை மனசுல வச்சுண்டு பிரிய பிராட்டியா நமக்கு ஸ்வஸ்தி திசதா நல்லதை கொடுக்கட்டும் என்று முதல் ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்ண ஆழ்வான். அடுத்து தாயாரை சேவிக்கிறோம், சேவிச்ச உடனே தாயாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை வரும். தாயாரை ஸ்தோத்திரம் பண்ற அளவுக்கு தனக்கு ஞானம் வேணுமே, தன்னுடைய வாக்கு அப்படிப்பட்ட பெருமையை உடைத்தானதாக இருக்கணுமே, என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா தெரியாது போயிடுச்சு என்னெல்லாம் யோசனை பண்ணாத, எப்படிப்பட்ட வாக்கை கொண்டும் எப்படி கொண்ட ஞானத்தை கொண்டும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணலாமோ அந்த மாதிரி வாக்கு நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. உன்னிடத்துல எனக்கு இருக்கிற பக்தி மேன்மேலும் விருத்தியாகணும் வளரணும்னு பிரார்த்தனை பண்ற. ஆழ்வானுக்கும் பிராட்டிக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்வாதம் மாதிரியான ஸ்லோகம் 2nd ஸ்லோகம். 3rd ஸ்லோகத்துல இதே ஆழ்வான் சாதிக்கிறார். உலகத்தாருடைய திருஷ்டியில கண்ணோட்டத்துல கவிகளுடைய கண்ணோட்டத்துல தோற்றம்ன்றது இல்லாத ஒரு நல்ல குணத்தை இருக்கிறதா ஏறிட்டு கொண்டு சொல்றதுதான் தோற்றம்ன்றது. தாயாரிடத்துல இல்லாத ஒரு நல்ல குணமே கிடையாது. தாயார் கல்யாண குணங்கள் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக இருக்கின்றவளாச்ச, அவளை எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு ஒரு சம்சயம் ஏற்படுது. அதுக்கு வேதத்துல சொல்லியிருக்க குணநிஷ்ட குணாபிதானம்னு சொல்றது மீமாம்சைகள் சொல்றது, வேதத்துல சொல்றது, வேதாந்திகள் சொல்றவா எல்லாரும் சொல்ற விஷயம். உள்ளத உள்ளபடியே சொன்னமானாக்க அதுவும் ஸ்தோத்திரம் தான் சொல்லப்படுகிறான். அப்ப தாயாருடைய குணங்களும் உள்ளது உள்ளபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மேல அடுத்த ஸ்லோகத்துல கேட்கிறார், உம்மால என்னுடைய குணம் மொத்தத்தையும் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. ஏ வாச்சாம் மனசாஞ்ச துர்கிரகத்தையா கியாதா குணாஸ்தாவகாகன்னு சொல்லிட்டு, வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன் உன்னுடைய குணங்கள் வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவைதான், அதுக்காக நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாதெல்லாம் இருக்க முடியாது. அங்கங்க சொல்ற ஆழ்வான் காண்பிக்கிற ஒரு திருஷ்டாந்தங்கள் தான் நம்ம மனசுல அப்படியே நிலைச்சு நிக்கிறது. சகோரன்ற ஒரு பட்சி சந்திரனுடைய நில ஒளியினாலேயே தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிறான். நில ஒளி முழுக்க தன்னால குடிக்க முடியாதுன்றதுக்காக
அது தாகத்தையே தீர்த்துக்காத இருக்குமான்னா அதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான், அதை எடுத்துட்டு தீர்த்திக்கிறது, தன்னுடைய தாகத்தை போக்கடிச்சுக்கிறது. அந்த மாதிரி என்னால என்ன முடியுமோ அந்த அளவு நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறேன் என்று சொல்ல, உடனே ஆழ்வானுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துடும். ஐயோ நாம அதி நீச்சமாக இருந்துட்டு இருக்கோம், தாயா எங்கயோ இருக்கா, தாயாருடைய குணங்களை சொல்லி முடியாது, தாயாருடைய பெருமையை சொல்லி முடியாது. நம்ம வாக்குனால தாயார ஸ்தோத்திரம் பண்றதுனால தாயாருக்கு ஏதானா இழுக்கு வந்துருமா, மகாலட்சுமிக்கு ஏதானா இழுக்கு வந்துருமா? கீர்த்தின் தேவி லிகன்னகம் நஜ பிப்ரேமி அஜ்யோ நஜிக்ரேமி, தன்னை எவ்வளவு தாழ்த்தி சொல்லிக்கணுமோ அவ்வளவு தாழ்த்தி சொல்லிக்கிறார் ஆழ்வான். உன்ன ஸ்தோத்திரம் பண்றதுனால, நான் ஸ்தோத்திரம் பண்றதுனால உனக்கு ஏதான குறவு வந்துடுமோன்னு நான் பயப்படவும் இல்லை. தாயார் எங்க, நான் எங்க, அதி நீச்சனாக இருந்துட்டு இருக்கிற நான் எங்கன்னு இதுக்காக நான் வெக்கப்படவும் இல்லை. நான் உன்ன ஸ்தோத்திரம் பண்றது பண்றதான்னு சொல்லி சொல்றேன். இங்க ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றேன். கங்கையில ஜலம் போறது, ஒரு நாய் இருக்கு, நாய் அதி நீச்சமான ஒரு ஜந்து பிராணி, நாய்க்கு தாகம் எடுக்கிறது, கங்கா ஜலத்தை நாக்கால நுணைச்சி நுணைச்சி அது தீர்த்து சாப்பிடுது, அது தாகம் தீர்ந்து போறது அதுக்கு. அதோடு மாத்திரமில்ல அதனுடைய பாபமும் தீர்ந்து போறது. ஐயோ இது கங்கா ஜலம் ஆச்சே, நாம நாயாச்சே, நாம தொட்டா கங்கா ஜலத்துக்கு அசுத்தி வந்துடும்னு நாய் பயப்படல, அதுக்காக வெக்கப்படவும் இல்லை. அந்த மாதிரி நானும் உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நாம எங்க நீ எங்கன்னு பயப்படவும் இல்லை வெக்கப்படவும் இல்லைன்னு அடுத்த ஸ்லோகத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். அதுக்கப்புறமா ஸ்தோத்திரம் பண்ற லோகத்துல எது எதுலாம் மங்களம்னு சொல்லப்படுகிறதோ எல்லாம் உன்னுடைய கட்டாட்சத்தினாலதான் அவை எல்லாம் மங்களத்துவத்தை அடைஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டா, உன்னுடைய கட்டாட்சத்தினால பெருமாளைய கூட தன்னை தன்ய தன்யனாக நினைச்சுக்கிறார். தன்யம் மன்யத ஈட்சணா தவயதா சுவாத்மானம் ஆத்மேஸ்வர, அவருக்கு மேற்பட்ட ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லாத இருந்துட்டு இருக்கிற ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளைய கூட உன்னுடைய கட்டாட்சத்தினால தான் தன்யனாக ஆகிறேன்னு சொல்லி சொல்றாரு. லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு எல்லாவற்றுக்கும் மங்களத்துன்றது தாயாருடைய கட்டாட்சத்தினாலதான் வருது. எல்லா வஸ்துக்களும் எதெல்லாம் நல்ல வஸ்துக்களாக சொல்லப்படுகிறதோ அவையெல்லாம் தாயாருடைய பெயரோடு சேர்ந்துதான், ஸ்ரீஹி திருவிளக்கு திருமலை என்றெல்லாம் தாயாருடைய ஸ்ரீ சப்தத்தோடு சேர்ந்துதான் சொல்றது, இல்லைன்னா ஸ்ரீமத்துன்னு சொல்றதாக இருந்திருக்கிறது. இதுக்கும் மேல சொல்ற தாயாருடைய பெருமைகள் அதுக்கு எல்லை இருந்துட்டு இருக்கான்னா எல்லையே இல்லை. தாயாருடைய பெருமைகளின் எல்லையை தாயாரும் தெரிஞ்சுக்கல, பெருமாளும் தெரிஞ்சுக்கல, இதனால இவா ரெண்டு பேருக்கும் சர்வஜ்ஞத்துவம் போயிடுமான்னா போகாது. இல்லாத வஸ்துவை இல்லாததா தான் தெரிஞ்சுக்க முடியும். முயல் கொம்புன்றது இல்லாத வஸ்து, அந்த வஸ்துவை முயல் கொம்புன்றது இல்லாத வஸ்து தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, யாரானா முயல் கொம்பு நான் பார்த்துருக்கேன்னு சொன்னாக்கா அவன் பைத்தியம் தானே சொல்லுவான்னு சொல்லி தாயாருடைய பெருமை அளவு கடந்ததுன்றத சொல்லி சொன்னார். மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினால செல்வ செழிப்பு தான் ஏற்படும் நினைக்க வேண்டாம். பெரிய கல்வியில் சிறந்தவனாக இருக்கணும்னா கூட தாயாருடைய கட்டாட்சம் இருந்தா போருமா? ஏன்னா கல்வி கடவுளாக சொல்லப்படுகின்ற சரஸ்வதி தேவி கூட தாயாருக்கு தாசவிருத்தி பண்றவள். ஆகையால மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் இருந்துட்டோம்னாக்கா
எல்லா விதமான செல்வத்தையும் நாம் பெறலாம் என்பதை அடுத்து சொல்லுகின்றார். தாயாருடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க அப்படியே வளர்ந்து போன ஒரு புல்லு கூட அது உடனே புசு புசுன்னு பெருசா வளரிடும், வளர்ந்துருமா. அந்த மாதிரி நம்மளுடைய நமக்கு கூட தாயாருடைய கடைக்கண் பார்வை இருந்துட்டுன்னா போருமா, எல்லா ஐஸ்வர்யங்களும் உடனே மேல மேல வளர்ந்து வளர்ந்து நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட தாயாரை தேவதேவ திவ்ய மகிஷியும் ஸ்ரீமாஸ்ரேயாமகா என்று சொல்றார். பிராட்டியை நாம் ஆசிரியப்போம் என்று சொல்றார். கடைசி ஸ்லோகத்தினாலதான் பிரார்த்தனை பண்ற. இப்ப பார்த்தாலும் தாயாருடைய கட்டாட்சம் என் மேல இருக்கணும்லாம் நான் ஆசைப்படலை. ஒரே ஒரு க்ஷணம் தாயாருடைய கட்டாட்சம் என் மேல இருந்துட்டோம்னா போறோம், நான் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கே அதிபதியாக ஆயிடுவோம். நான் திவ்ய தம்பதிகளுக்கு நான் கைங்கரியம் பண்ணும் நிலை எனக்கு ஏற்பட்டுவிடும். ஆகையால நான் அதை பிரார்த்திக்கிறேன்னு சொல்ற. இந்த பிளவ வருஷ புத்தாண்டு நன்னாளிலே ஆழ்வான் பிரார்த்தித்தா மாதிரி நாமும் தாயாருடைய கட்டாட்சம், மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் ஒரே ஒரு க்ஷணம் நம்ம மேல இருந்தா போறோம். அதை கொண்டே திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியமும், ஆச்சாரியாளுக்கும் பாகவதாளுக்கும் கைங்கரியம் பண்ணும் பாக்கியமும் நாம் பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையால தாயாருடைய கட்டாட்சம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பிரார்த்திச்சென்று எல்லோரும் சகல விதமான க்ஷேமங்களையும் பெற வேண்டும் என்று எல்லோருடைய சார்பிலும் சிரங்கநாச்சியாரிடத்திலையும் திவ்யதம்பதிகள் திருவடிவாரத்திலையும் ஆச்சாரிய சௌரபவனான சுவாமி தேசிகன் திருவடிவாரத்திலையும் இந்த நன்னாளிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தாயார் விஷயமான ஸ்ரீஸ்தவத்தை மூலத்தையும் அதன் அர்த்தத்தையும் பெரியவர்கள் பெரியோர்கள் காண்பித்த வழியில உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு அடியேனுடைய தன்யவாதங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.